வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து லா கிளாஸ் வந்து ப்ளஸ்ஸு லா கிளாஸு டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுமே டெய்லி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபிசி, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ. ஸோ நம்முடைய டெஸ்ட் பேஜில் நடந்த டெஸ்ட் கொஸ்டினை வந்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வினா வந்து பாருங்கள், பறிமுதலுக்கு பதிலாக அபராதம் பற்றி கூறும் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் வந்து 105J. ஓகேவா? ஸோ 105J இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பறிமுதலுக்கு பதிலாக அபராதம் பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன். ரெண்டாவது வினா வந்து பாருங்கள், கோரிக்கை மடல் தொடர்பான நடைமுறை பற்றி தெளிவாக கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் 105K. ஓகேவா? 105K இந்த செக்ஷன் வந்து கேரிக்கை மடல் பற்றி தொடர்பான ஒரு தெளிவான நடைமுறையை பற்றி கூறக்கூடிய ஒரு செக்ஷன். அடுத்து, உடைமையை பறிமுதல் செய்வதற்கான அறிவிப்பு பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் 105G. ஓகேவா? ஸோ 105G வந்து உடைமையை பறிமுதல் செய்வதற்கான செக்ஷன். அடுத்து, சில மாற்றங்கள் இல்லா நிலையிலும் செல்லா நிலையமதால் பற்றி விளக்கும் சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 105J. ஓகேவா? 105வது பிரிவு ஜே வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இல்லா நிலையிலும் செல்லா நிலையமதால் பற்றி கூறக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்து, நடுவர் தம் முன்னிலையில் சோதனை செய்ய உத்தரவிடலாம். இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 103. 103வது பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜு முன்னாடி செக் பண்ணக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்து, குற்றவியல் விதிமுறை சட்டம் பிரிவு 105A இதனை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் விளக்கம். ஓகேவா? ஸோ சொற்பொருள் விளக்கம் இதனை பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 105A. அடுத்து, உடைமையை பற்றுகை செய்தல் அல்லது பறிமுதல் செய்தல் தொடர்பான ஆணைகளில் உதவகை பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 105C. ஓகேவா? 105வது பிரிவு சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைமையை பற்றுகை செய்தல் அல்லது பறிமுதல் தொடர்பான ஒரு ஆணை. நெக்ஸ்ட்டு, நபர்களை மாற்றம் செய்து பெறுகையில் உதவுகை பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 105P. ஓகேவா? 105P வந்து பார்த்தீங்க அப்படின்னா நபர்களை மாற்றம் செய்து பெறுகையில் உதவுகை இதனை பற்றி கூறக்கூடிய ஒரு சிஆர்பிசி செக்ஷன் வந்து செக்ஷன் 105B. அடுத்து, நிதிமுறை கட்டளைகள் சம்பந்தப்பட்ட பரஸ்பர ஏற்பாடுகள் பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 105. 105வது பிரிவு வந்து பார்த்திங்கன்னா நிதிமுறை கட்டளைகள் சம்பந்தப்பட்ட பரஸ்பர ஏற்பாடுகள் பற்றி கூறக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்து, சிஆர்பிசி செக்ஷன் அதாவது குற்ற விசாரணை முறை சட்டம் முறையில் பிரிவு 105D வந்து எதனை பற்றி விரிவாக கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உடைமையை சட்டவிரோதமாக வைத்திருத்தலை அடையாளம் காட்டல். ஓகேவா? உடைமையை சட்டவிரோதமாக வைத்திருந்தலை அடையாளம் காட்டல் இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் 105D. அடுத்து, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் அத்தியாயம் 7 எதனை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை தாக்கல் செய்வதை கட்டாயப்படுத்துதல் மற்றும் முறை கட்டளைகள் இதனை பற்றி கூறக்கூடிய அத்தியாயம் என்ன அப்படின்னா சிஆர்பி செக்ஷனில் அத்தியாயம் 7 வந்து இதனை பற்றி தெளிவாக கூறுகிறது. அடுத்து, சிஆர்பி செக்ஷன் 91 இதனை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரத்தையோ இல்லைனா வேறு பொருளையோ தாக்கல் செய்வதற்கான அழைப்பானை, ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லைனா முக்கியமான எவிடன்ஸோ அதனை வந்து சப்மிட் பண்ணுவதற்கான ஒரு அழைப்பானையை வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 91 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு, கடிதங்கள் மற்றும் தந்திகள் பற்றி நடைமுறை பற்றி கூறும் செக்ஷன் என்ன அப்படின்னா 92 சிஆர்பிசி செக்ஷன் வந்து கடிதங்கள் மற்றும் தந்திகள் பற்றி கூறக்கூடிய ஒரு பிரிவு. நெக்ஸ்ட்டு, தாக்கல் செய்யப்பட்ட பத்திரம் ஆகியவற்றை பற்றுகை செய்து அதிகாரம் பற்றி கூறுக இதன் பிரிவு என்ன அப்படின்னா அதனுடைய பிரிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 104. ஓகேவா? ஸோ தாக்கல் செய்யப்பட்ட பத்திரம் ஆகியவற்றை பற்றுகை செய்வதற்கான அதிகாரம் பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் 104. அடுத்து, குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 98 எதனை பற்றி தெளிவாக கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்ட பெண்களை திரும்ப ஒப்படைப்பதை கட்டாயப்படுத்துவதற்குள்ள ஒரு அதிகாரம். ஒரு பெண்ணை கிட்டனா பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
அதிகாரம் உள்ள ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா 98வது சிஆர்பிசி செக்ஷன். அடுத்து அதிகார வரம்புக்கு அப்பால் இடைப்பட்ட சோதனையில் காணப்பட்ட பொருட்களை என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 101 101வது பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகார வரம்புக்கு அப்பால் இடப்பட்ட ஒரு சோதனையில் வந்து காணப்பட்ட ஒரு பொருளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து 101. அடுத்து அரசு ஊழியருக்கு சார்வு செய்தல் பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 66. ஓகேவா? ஸோ சிஆர்பிசி செக்ஷன் 66 வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியருக்கு சார்பு செய்தல் பற்றி கூறக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்து குற்ற விசாரணை முறை சட்ட பிரிவு 75 எதனை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்திங்கன்னா பிடிக்கட்டலின் சரசரத்தை அறிவித்தல். ஓகேவா? பிடிக்கட்டலின் சரம் சத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிவித்தல். அடுத்து 19வது வினா வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையினர் கைது செய்தது குறித்து அறிவித்தல். ஓகேவா? ஸோ போலீஸ் வந்து ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனை பற்றி அறிவித்தல் பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 58. அடுத்து மாவட்டங்களில் கட்டுப்பாட்டு அறை பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்ன அப்படின்னா 41C. இதுதான் வந்து 41C வந்து டிஸ்ட்ரிக்டில் கண்ட்ரோல் ரூம் பற்றி கூறக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்து மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்கள், ஸோ ஹையர் ஆஃபீஸர் அவங்களோட என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பி செக்ஷன் 36. அடுத்து ஐபிசி, ஸோ இந்திய திறன் சட்ட பிரிவு 263A வந்து பார்த்திங்கன்னா எதனை பற்றி கூறுகிறது அப்படின்னா போலி முத்திரைகளுக்கு தடை. ஓகேவா? ஸோ போலி முத்திரைகளுக்கு தடை அதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் வந்து 263A. அடுத்து அரசு முத்திரையை போல் கள்ளத்தனமாக தயாரித்தல் பற்றி கூறக்கூடிய இந்திய திறன் சட்ட பிரிவு எது அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 255. ஓகேவா? ஸோ ஐபிசி செக்ஷன் சிஆர்பிசி செக்ஷன் கிடையாது, ஐபிசி செக்ஷன் 255 வந்து பார்த்திங்கன்னா அரசு முத்திரையை போல் கள்ளத்தனமாக வந்து தயாரித்தல். ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் சீல் இல்லைன்னா ஸ்டாம்பு எக்ஸெட்ரா இது மாதிரி கள்ளத்தனமாக வந்து தயாரிக்கிறத பற்றி கூறக்கூடிய செக்ஷன் அப்படின்னா 255. அடுத்து இந்திய தண்டன சட்டப்பிரிவு 245 எதனை பற்றி தெளிவாக கூறுகிறதுன்னு பார்த்திங்கன்னா நாணய சாலையிலிருந்து நாணயம் செய்யும் கருவியை சட்டவிரோதமாக எடுத்தல். ஓகேவா? ஸோ ஒரு மணி, ஓகேவா? ஸோ பணம் அச்சடிக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு மிஷினையோ இல்லைனா ஏதாவது ஒரு பொருளையோ பணம் அச்சடிக்கக்கூடிய இயந்திரம் அல்லது எக்ஸட்ரா ஏதாவது ஒன்று வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் அப்படின்னா 245. அடுத்து நாணயத்தை இறக்குமதி அல்லது ஏற்றுமதி செய்தல் பற்றி விவரிக்கும் ஐபிசி செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் 237. ஓகேவா? ஸோ ஐபிசி செக்ஷன் 237 வந்து பார்த்திங்க அப்படின்னா நாணயத்தை வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இதனை பற்றி கூறக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்து செக்ஷன் 242, ஐபிசி செக்ஷன் 242 எதனை பற்றி விளக்குகிறதுன்னு பார்த்திங்கன்னா கைவசம் வந்தபோது அது கள்ள நாணயம் என்று அறிந்தே ஒருவர் அதை தம்மோசம் வைத்திருந்தால், ஸோ கள்ள நாணயம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தோம் நம்மக்கிட்ட அதை வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு பனிஷ் பண்ணலாம். ஸோ அதனை பற்றி கூறக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னா 242. அடுத்து செக்ஷன் 261 எதனை பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தும் உட்கருத்துடன் அரசு முத்திரையை தாங்கியுள்ள ஒரு பொருள் இருந்தும் எழுதப்பட்டதை அழித்து விடுதல் அல்லது பத்திரத்திலிருந்து அதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட முத்திரையை வந்து நீக்குதல். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸை ஏற்படுத்தும். ஒரு கவர்மெண்ட்டு டாக்குமெண்டில் ஜிஓ ஆர்டரில் இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்லேருந்து அதனுடைய சீலையோ இல்லைனா ஒரு சைனையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து தண்டனைக்குரியது மற்றும் கவர்மெண்ட்டுக்கு வந்து நட்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 261 ஐபிசி செக்ஷன் 261 வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 28வது வினா பாருங்கள், மோசடியாக அல்லது நேர்மையின்றி நாணயத்தின் எடையை குறைத்தல் அல்லனா அமைப்பை மாற்றுதல். ஓகேவா? இப்போ ஒரு 5 ரூபா காயின் இருக்குது அப்படின்னா அந்த 5 ரூபா காயினை வந்து நமக்கு வந்து மோசடியாக பண்ணணும் இல்லைனா நேர்மையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த 5 ரூபா காயினை வேறு மாதிரி டிசைன் பண்ணுறது இல்லைனா அதனுடைய வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறது இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஐபிசி செக்ஷன் 246 240வது பிரிவின் கீழே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அடுத்து குற்றம் செய்தவருக்கு புகழளித்தல், ஸோ இதனை பற்றி கூறக்கூடிய ஐபிசி செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் வந்து 212 பிரிவின் கீழே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அடுத்து தண்டனை தள்ளுபடி நிபந்தனையை மீறுதல், இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னா 227. அடுத்து செக்ஷன் 228A வந்து
எதனை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குற்றங்கள் முதலானவற்றில் பாதிப்புற்றவரின் அடையாளத்தினை வெளிப்படுத்துதல். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணும்போது அவங்களோட அடையாளத்தை வந்து வெளிப்படுத்துதல், இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னா 228A டூ, அதாவது 228A. ஓகேவா? அடுத்து ஐபிசி செக்ஷன் 235 எதனை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கள்ள நாணயம் தயாரிக்க பயன்படுத்தும் பொருட்டு ஒரு கருவியை அல்லது பொருளை கைவசம் வைத்திருந்தல். ஓகேவா? ஒரு பிரிண்ட் பண்ணுறது 2000 ரூபா அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டை வந்து அச்சடிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் எக்ஸட்ரா, இந்த மாதிரி கள்ளத்தனமாக அச்சடிக்கக்கூடிய இயந்திரத்தை வந்து வைத்திருத்தல் பற்றி கூறக்கூடிய பிரிவு வந்து 235. அடுத்து பொய்ச்சாட்சியம் புனைதல், இதனை பற்றி கூறக்கூடிய ஐபிசி செக்ஷன் என்ன அப்படின்னா 192 102வது பிரிவு, அதாவது 192வது பிரிவு. ஓகேவா? 192வது பிரிவு வந்து பார்த்திங்கன்னா பொய்ச்சாட்சி புனைதல் இதனை பற்றி கூறுகிறது. அடுத்து தேர்தல் சம்பந்தமாக பொய்யுரை பற்றி கூறும் இந்திய தண்டன சட்ட பிரிவு எது அப்படின்னா செக்ஷன் 171G. ஓகேவா? ஸோ 171G வந்து தேர்தல் சம்மந்தப்பட்ட பொய் உரையை வந்து பரப்புதல் பற்றி கூறுகிறது. அடுத்து உடந்தை குற்றவாளி பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னா 108 108வது பிரிவு வந்து உடந்தை குற்றவாளி பற்றி கூறுகிறது. அடுத்து இந்திய தண்டன சட்டத்தில் வந்து பிரிவுகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 511 செக்ஷன் வந்திருக்கு, அதே மாதிரி 23 அத்தியாயம் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புகழளித்தல் பற்றி தெளிவான மற்றும் விரிவான விளக்கம் தரும் பிரிவு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 52A 52A வந்து பார்த்திங்கன்னா புகழளித்தல் மற்றும் தெளிவான விளக்கத்தை வந்து கூறுகிறது, செக்ஷன் 52A. அடுத்து பகுதி செய்கையாலும் பகுதி விடுகையாலும் உண்டாக்கப்பட்ட விளைவு பற்றி கூறக்கூடிய செக்ஷன் அப்படின்னா செக்ஷன் 36 பிரிவு 36வது பிரிவு வந்து இதனை பற்றி கூறுகிறது. அடுத்து செக்ஷன் 15 ஐபிசி செக்ஷன் 15 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் இலக்கணம் பற்றி கூறுகிறது. அடுத்து மோசடி இதனை பற்றி கூறக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னா செக்ஷன் 25. அடுத்து விளையாட்டு வகைகள் பற்றி கூறக்கூடிய ஐபிசி செக்ஷன் என்ன அப்படின்னா 305 305வது பிரிவு வந்து விளையாட்டு வகைகள் பற்றி கூறுகிறது. அடுத்து காவல் நிலை ஆணை 294 எதனை பற்றி கூறுகிறது என்னென்னா பட்டயங்கள் பற்றி கூறுகிறது. ஓகேவா? ஸோ பட்டயங்கள் பற்றி கூறக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ வந்து 294. அடுத்து ரயில் வாரண்டுகள் பற்றி எந்த காவல் ஆணை கூறுகிறதுன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 282 வந்து ரயில் வாரண்டு பற்றி கூறுகிறது. அடுத்து பயணப்படி வழங்குதல் இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 276 276வது ஆணை வந்து பயணப்படியை பற்றி கூறுகிறது. அடுத்து இறந்து போன அலுவலருக்குரிய சம்பளம் பற்றி கூறக்கூடிய ஆணை எதுன்னு அப்படின்னா பிஎஸ்ஓ 253. ஓகேவா? ஸோ பிஎஸ்ஓ 253 வந்து பார்த்திங்கன்னா ஸோ இறந்து போன ஒரு கிரேடு 1 கிரேடு 2 அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் எக்ஸட்ரா இவங்களுக்குரிய சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவு பிஎஸ்ஓ வந்து 253. அடுத்து சில்லறை செலவினம் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 259. ஓகேவா? ஸோ 259வது காவல் நிலை ஆணை வந்து சில்லறை செலவினம் பற்றி கூறக்கூடியது. அடுத்து ரயில் பயண சீட்டு வேண்டுகோள்கள் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 289. ஓகேவா? ஸோ காவல் நிலை ஆணையன் 289 வந்து ரயில் பயண சீட்டு வேண்டுகோள் பற்றி கூறுகிறது. அடுத்து வளாகங்களை பற்றி கூறும் ஆணை, ஸோ போலீஸ் வளாகங்கள் ஸோ எக்ஸெட்ரா கிரவுண்டு இந்த மாதிரி இடத்த வந்து பேணுதல் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 297வது ஆணை. அடுத்து காவல் நிலை ஆணை 256 எதனை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்திங்கன்னா சம்பள பட்டியல்களை திருப்பி அனுப்புதல் பற்றி கூறக்கூடியது. ஓகேவா? ஸோ சேலரி ஸ்லிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது, இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ வந்து 256. அடுத்து தடி அதாவது லத்தி இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ வந்து 245 245வது ஆணை. அடுத்து விளையாட்டு குழுக்களின் அமைப்பு இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 306. ஓகேவா? ஸோ 306 தான் வந்து விளையாட்டு குழுக்களின் அமைப்பை பற்றி கூறுகிறது. அடுத்து பிஎஸ்ஓ 263 எதனை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலைய அலுவலர்கள் சில்லறை செலவு பட்டியல்களை அனுப்புதல். ஓகேவா? ஸோ சீசனில் வந்து சின்ன சின்ன செலவு இருக்கும் அதனுடைய ஸ்லிப்பு இதனை பற்றி அனுப்பக்கூடிய பிஎஸ்ஓ வந்து 263. அடுத்து தற்செயல் விடுப்பு பதிவேடு இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 268. ஓகேவா? ஸோ பிஎஸ்ஓ 268 வந்து பார்த்திங்கன்னா தற்செயல் விடுப்பு பற்றி கூறுகிறது.
அதாவது தற்செயல் விடுப்பு பதிவேடு பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 268. அடுத்து ஓய்வு பெறும் அலுவலர்கள் முகவரி கொடுத்தல் பற்றி கூறக்கூடிய ஆணை என்ன அப்படின்னா 275. ஓகேவா? ஸோ 275வது ஆணை வந்து ஓய்வு பெறும் அலுவலர்களின் முகவரி கொடுத்தல் பற்றி கூறக்கூடியது. அடுத்து பிஎஸ்ஓ 290 எதனை பற்றி தெளிவாக விளக்கம் தருது அப்படின்னா பிழை செய்தவர் குறிப்புத்தாள். ஓகேவா? ஸோ பிழை செய்தவர் குறிப்புத்தாள் இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ வந்து 290. அடுத்து ரயில் பேருந்து வாரண்டுகளின் பொறுப்பு காப்பு இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 286. ஓகேவா? ஸோ பிஎஸ்ஓ 286 வந்து பஸ்ஸு ட்ரெயின் இதனுடைய வாரண்டு பொறுப்பு காப்பு பற்றி கூறுகிறது. அடுத்து கூடாரங்களின் அளவு திட்டம் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 303. அடுத்து சிறிய பணிப்பதிவேடு பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 293. அடுத்து ஆணை 309 பிஎஸ்ஓ 309 வந்து எதனை பற்றி விளக்கம் தருது அப்படின்னா பயணப்படியை பற்றி விளக்கம் தருது. அடுத்து தமிழ்நாடு காவல் நிலை ஆணை மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 858. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு காவல் நிலை ஆணை மொத்தம் எத்தனை அப்படின்னா 858. 856 வந்து கிடையாது, 858. ஸோ தமிழ்நாடு காவல் நிலை ஆணையில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள பகுதி எது தலைப்பு எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிஎஸ்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 47 அத்தியாயம் 856 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் 47 அத்தியாயம் வந்து அப்படியே இருக்குது. அந்த 856 ப்ளஸ் ரெண்டாக சேர்த்து பிஎஸ்ஓ 857 மற்றும் 858 வந்து புதுசாக சேர்த்துருப்பாங்க. பிஎஸ்ஓ 857 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் பேராமீட்டர் ஆஃப் கிரேடிங். ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேஷனில் வந்து காவல் நிலையம் எப்படி பராமரிக்கப்படுகிறது, குற்றப்பதிவுகள்லாம் எப்படி பராமரிச்சுட்டு இருக்காங்க, வரக்கூடிய பொதுமக்கள் ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ஸோ கிரேடு 1 கிரேடு 2 சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி பொதுமக்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அதனை பொறுத்து ஒரு அறிக்கையை எடுத்து அதன் மூலமாக வந்து ஒரு பெஸ்ட் சீசனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 857வது ஆணை. அதே மாதிரி பிஎஸ்ஓ 858 வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் லா அண்ட் கைடன்ஸ் ஆன் வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த போலீஸ் ஸ்போர்ட்ஸ் அதாவது காவல்துறையின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்த வழக்கு சட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ வந்து 858. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆர்டருமே வந்து இப்போது 2019 May 31 வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? திருத்தி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்போ ஐபிசி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 511 செக்ஷன் இருக்குது, சிஆர்பிசி வந்து 484 செக்ஷன் இருக்குது, ஐஏ ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 167 இருக்குது, அப்புறம் பிஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா இப்போது 858 இருக்குது. டோட்டலாக 2020 செக்ஷன் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் கூட்டாக்கு தேவையான லா கிளாஸு டிஸ்டிஸ்ட்ரீஸ் ரெகுலராக வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஐபிசி சிஆர்பிசி பிஎஸ்ஓ ஐஏ தென் சைக்காலஜி தமிழ் சயின்ஸு ரெகுலராக வந்து நம்ம டெஸ்ட் எல்லாமே காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் 9489535485 இதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பு ப்ளஸ் டெலிகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஓப்பன் கோட்டா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுக்கும் தேவையான லிங்கு கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்முடைய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட் கூட்டா எஸ்எக்ஸ்எம்க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்களுக்கு வந்து இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் இது மாதிரி வினாக்கள் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.